Hi friends, nama week 7th study plan paak poroom. In the week la paathinga Indian National Movement and Aptitude la simple interest and compound interest paak poroom. So December 2 and 3 adhaavadhu Monday and Tuesday paathinga Indian National Movement la People's Revolt na oru topic irukku. So idhu vandhu maina vandhu 1857 revolt pathi dhaan cover aagum. So idukana source enna pathingna old book 10th 12th irukku and new book la standard 8th term 1 la people's revolt nu or lesson irukku. So idu vandu or chinna topic da. Idu old book la irukra and the content vandu na already explain panirka and the video oda link vandu description box la thara and new book la irukradha padichittu overall cover panni na vandu Tuesday aniki ungalku video ready panni thara. Adhaavadhu overall ana new book plus old book rendume seithu. Next, இது ஒரு சின்ன டாபிக் தான்ன்றதனால இது கூட பாத்தீங்கன்னா ஆப்டிட்யூட் வந்து கொஞ்சம் பேசிக் எல்லாம் தரவு பண்ணிடுங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் இதுக்கான லிங்கோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு நீங்க பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் 4th அண்ட் 5th அதாவது வெனஸ்டே அண்ட் தர்ஸ்டேல பாத்தீங்கன்னா சோஷியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இது ஓல்ட் புக்ல ஸ்டாண்டர்ட் 10th அண்ட் 12th ல இருக்கு அண்ட் நியூ புக்லயும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th ல இருக்கு So, நான் வந்து ஓல்டு புக்குக்கான கண்டென்ட் வந்து வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நான் வந்து ஓல்டு புக் அண்ட் நியூ புக் கம்பைன் பண்ணி நான் வந்து உங்களுக்கு தேர்ஸ்டே ஒரு வீடியோ ரெடி பண்ணி தரேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th அண்ட் 7th அதாவது ஃப்ரைடே அண்ட் தேர்ஸ்டே என்ன படிக்கிறோன்னா இந்த எஜுகேஷன்ஸ் அண்ட் லீடர்ஸ் அதாவது என்னென்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்திய நேஷ்னல் காங்கிரஸ் உருவானதுக்கப்புறம் சத்யாகிரகா நோக்கி எந்தளவுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க அப் டு குவிட் இந்தியா மூமெண்ட் முடிஞ்சு இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்கிற வரைக்கும் இந்த எஜுகேஷன்ஸ் படிக்கணும் அண்ட் லீடர்ஸ் வந்து இதில் வந்து எல்லா லீடர்ஸ் பற்றியும் அதாவது மெயினாக நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லீடர்ஸ் தான் நல்லா தரவாக படிச்சுக்கணும் ஸோ இதுக்கான புக் சோர்ஸாக என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th அண்ட் 12th ஓல்டு புக்கில் நிறைய லெசன்ஸ் கவர் ஆகுது அதே மாதிரி நியூ புக்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 11th அண்ட் 12th வந்து கவர் ஆகுது நமக்கு ஓல்டு சிலபஸில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்னு கொடுத்துருப்பாங்க அதில் தான் நம்ம இந்த எல்லா லாட்ஸ் பற்றியும் படிப்போம் ஆனால் இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சிலபஸில் ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் தான் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம வந்து 1857 ரிவோல்ட்டு அண்ட் ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம படித்தோன்னா ஓரளவுக்கு அந்த டாபிக் வந்து கவர் ஆகிடும் ஸோ இந்திய நேஷ்னல் மூமெண்ட்டில் பார்த்திங்கன்னா கம்யூனலிசம் அண்டு பார்ட்டிஷன் இந்த டாபிக் மட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம் ஏன் வந்து இந்த பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு முடிச்சிடணும் பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி பார்ட்டு மெயினாக முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து அதாவது ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி முடிச்சிட்டோன்னா இந்த ஹிஸ்ட்ரியிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 மார்க் கிட்ட இருக்குது அண்ட் பாலிட்டி ஒரு 20-30 மார்க்ஸ் இருக்குது ஸோ டோட்டலாக ஒரு 100-110 மார்க்ஸ் கிட்ட நம்ம கவர் பண்ணிடலாம் அதனால தான் இதை ஃபர்ஸ்ட் எடுத்துகிறோம் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷனே முடிச்சிட்டோம் ஓவராலாக இந்த டாபிக்ஸில் இருந்து மட்டும் 115 மார்க் வருது ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் என்னென்ன டாபிக் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் என்னென்ன தான் இனிமேல் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோன்றதை ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் இதை தான் படிக்க போகிறேன்னு ஸோ ஆல்ரெடி ஓல்டு புக்கோட லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நியூ புக்குக்கு மட்டும் நான் வீடியோ ரெடி பண்ணித்தரேன் அதான் நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் கம்பைன் பண்ணி ஓவராலாக நான் எடுத்துத்தரேன் அண்டு நியூ புக்குக்கான புக் சோர்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் புக்கே ஷேர் பண்ணிடுறேன் PDF-ஆ தேங்க்யூ